இன்னைக்கு ப்ரோக்ராமோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மூணு பேர் வந்து ஃபார்வர்டு வந்திருக்காங்க. அவங்க படத்தை நம்ம பாக்கெட் பாப்கார்னில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக, இந்த டெக்னாலஜியின் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது ஒரு சின்ன ஆரம்பம், ஆனால் சரித்திரம் வாய்ந்த ஒரு ஆரம்பம். இது வந்து ஹிஸ்ட்ரி. டிஜிட்டல் சினிமா அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அன்னைக்கு எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதை பற்றி எடுத்து சொல்லும் போதும், அதுக்கு ஆரம்பத்தில் நான் தான் அதை ஃபஸ்ட்டு அந்த டெக்னாலஜியை பற்றி எடுத்து பேச ஆரம்பித்தேன். அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணது என்னோட சைட்லேருந்து நிறையா பண்ணியிருந்தேன். சன் டிவியிலேருந்து நம்ம ஒரு விஞ்ஞானி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில், ஐ திங்க் 2000ல் இல்லை 1999லன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஐ எம் பேட் வித் டேட்ஸ், நேம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஆன் தட். நம்ம ஒரு விஞ்ஞானின்ற ப்ரோக்ராமில் அந்த டிஜிட்டல் சினிமாவோட ப்ரொஜெக்ஷன் டெக்னாலஜியை வந்து நான் இப்போ கியூப் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறாங்களோ அவங்க அப்படியே காப்பி பண்ணி பண்ணாங்க. தட்ஸ் ஆஃப் த ட்ராக் தோ. பட் அந்த பேட்டியில் வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியல, ஆனால் அது கண்டிப்பாக போய் சேர்ந்துச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி இன்னும் ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த சொல்யூஷனை வந்து உங்க எல்லார் மூலியமா, அதாவது சினிமாவில் யாருமே விட்டுப்படாமல் எல்லாருமே அதுல வந்து பெனிஃபிட் அடையணுன்ற ஒரு அடிப்படையில் எல்லாரையும் எப்படி உள்ள கொண்டாடலாம், எல்லாரும் எப்படி அதுல பெனிஃபிட் அடையலாம் அப்படின்றத வந்து அடிப்படையா வச்சு இந்த சொல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவோட ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முந்தி 100 நாள் தியேட்டர்கள் லைஃப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் கழிச்சு சேட்டலைட்ல போடுவாங்க. ஸோ ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் அந்த படம் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டே இருந்துச்சு ப்ரொடியூசருக்கு. இன்னைக்கு வந்து 3 நாள்ல 10 நாள்ல, அதாவது ஒரு ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் வந்து மேக்சிமம் ஒரு ஆவரேஜ் படத்துக்கு ரன் ஆகுது. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னோன்னா 25 நாள் தான் அதோட மேக்சிமம் கெப்பாசிட்டி தியேட்டரில் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த 25 நாளும் ஏன் போய் ரீச் ஆகுது அப்படின்னா, அந்த 25வது நாளுக்கு அப்புறம் டிவிடி வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறது தான் அதோட காரணம். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட லைஃப் வந்து அதோட முடியுது. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம போகும்போதும் இந்த படங்கள் வந்து 1 வருஷம், அதாவது 365 நாள் வரைக்கும் லைவா தியேட்டர்கள் ரெவன்யூகள், அதாவது அப் டு டிவி டெலிகாஸ்ட் வரைக்கும் ரெவன்யூகள், தியேட்டர்கள் ரெவன்யூ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் டைரக்டா பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அவங்க ஒரு படத்துக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கும் போதும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கும் போதுமே அட்வான்ஸ் பண்ணுறாங்க, 1 கோடி அந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் படம் முடிஞ்ச பிறகு ஒரு மீதி படத்தை ரிலீஸ் டைம், ரிலீஸ்க்கு முன்னால் இல்லை ரிலீஸை ஒட்டி வந்து மீதி அமௌண்ட்டை அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ 1 கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருப்பி அந்த படம் டெலிகாஸ்ட் ஆகிற வரைக்கும், அது 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ எதுவாக இருந்தாலும், அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த படத்துலேருந்து டைரக்டாக ரெவன்யூ ஜென்ரேஷன்றது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வரும்போதும் சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கின பிறகு அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்க படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எல்லா வெப்சைட்ஸும் வந்து எக்ஸிபிட்டர்ஸாக மாறுறீங்க. நாங்கள் வந்து ஒரு லேபாக இருந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து இந்த கண்டென்ட்டை வாங்கி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது அதுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த 6 மாதமோ இல்லை 3 மாதமோ வந்து ஒரு டெட் டைம் இருக்கு. அந்த டைம்ல வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குறவங்களுக்கு எந்த இன்கமும் கிடையாது. அவங்களுக்கு இப்போ வந்து அந்த டைம்லயும் அவங்க வந்து தியேட்டர்கள் டிக்கெட் ரெவன்யூ மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் அதோட பேசிக். இதோட அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன். அதுக்கு நடுவில் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, 3 பேர் வந்து எனக்கு வந்து அவங்களோட கண்டென்ட்டை நம்ம டெக்னாலஜி மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருவர் வந்து
சேட்டலைட் இன்டர்நெட் ரைட்ஸ் வச்சிருக்க கூடியவர். ஓகேங்களா? அவர் வந்து கிட்டத்தட்ட 100 படங்கள் வந்து ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பழைய படங்கள், ஆனா கிளாசிக் கிளாசிக் மூவிஸ், எம்ஜிஆர் பிலிம்ஸ், சிவாஜி பிலிம்ஸ், இந்த மாதிரி பிலிம்ஸ். அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காரு. உண்மையாவே இந்த இன்னைக்குள்ள மார்க்கெட் ட்ரெண்ட்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு அந்த அதனால நான் என்ன சொல்றேன்றது அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஒரு தியேட்டர்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஆனா கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ண முடியல, த்ரூ அவுட் தமிழ்நாடு சேல் பண்ண முடியல, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ அவர் அவரோட படத்தை இங்க கொடுக்கிறாரு, அது இன்னொரு செனாரியோ. மூணாவது செனாரியோ வந்து வருங்காலத்துல, அதாவது டிசம்பர் 20th போல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல. அவங்க வந்து அவங்க படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு தேர்ட் டே வந்து அவங்க படத்தை வந்து இந்த ஃபார்மேட்ல கொடுக்கறதா பிளான்ல இருக்காங்க. ஸோ இது மூணும் அடிப்படையில வச்சு இந்த பிரஸ் மீட்டுக்காக நான் கால் பண்ணேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸை நீங்களும் புரிஞ்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மீடியா பீப்புளுக்கும் நீங்கள் இதை கன்வே பண்ணீங்கன்னா சினிமா திருப்பியும் உயிர் வாழ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பேர் வந்து முத்து விஜயன், ஆப்பனூர் முத்து விஜயன். என்னுடைய படம் கல்யாண கனவுங்கிற படம். இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் 2nd நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இதுக்காக வந்து தினத்தந்தி பேப்பரில் ஏகப்பட்ட விளம்பரம் கொடுத்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் போஸ்டர் அடித்து எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிருந்தேன். கடைசியில் சென்னையில் வந்து ரிலீஸ் பண்ணுறக்காக ஒரு 5 தேட்டருக்கு பணம் கட்டி ரிலீஸ் பண்ணுறக்க ஏற்பாடு பண்ணி கடைசியில் எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு தேட்டரு. சரி பரவாயில்ல, இந்த தேட்டர் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கமல்ஹாசன் வந்து விசுரூபம் படம் நான் நெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன், டிடிஹெச்ல ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே சரி நம்ம படத்தை கொடுக்கலாங்கிறக்காக வெயிட்டிங்கில் இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த தேட்டருக்கு நாங்கள் படம் பார்க்க போகிறோம். மொதல் படம் மொதல் ஷோ, நாங்கள் 5 பேர் தான் உட்காந்து படம் பார்க்குறோம். சரி படம் பார்க்கலாம். இவ்வளோ அந்த வந்து தேட்டர் மேனேஜர் சொல்கிறார், என்னங்க அந்த படம் நல்லா தாங்க இருக்குது, எங்க இப்படி கூட்டம் வரல அப்படின்னா நீங்க பப்ளிசிட்டி பண்ணல அப்படின்னா பப்ளிசிட்டி டிவியில் பண்ற அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தல. சரி அப்போ வந்து இப்படி போயிடுச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டல் தமிழ்நாடு கேட்டால் யாருமே போஸ்ட் ஒட்டவே இல்லை. சரி போஸ்ட் அனுப்பின போஸ்டர் அனுப்பிச்சு காசு பப்ளிசிட்டி இவ்வளோ எல்லாம் வேஸ்டா போச்சே, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திருப்பி இந்த இன்டர்நெட் உலகத்தில் வரத்தான் போது நம்மளும் ஜெயிக்கத்தான் போகுது. ரெண்டாவது படம் ஆரம்பிச்சு திரு ஆப்பனூர் மாசாங்கிற படம் ஆரம்பிச்சு படத்தை முடிச்சு ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ இன்னைக்கு நெட்டில் ரிலீஸ் பண்ணாலும் சரி, கமல்ஹாசன் அவர்கள் டிடிஹெச்சில் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அடுத்த மூணாவது படமும் எடுத்து இன்டர்நெட்லேயும் டிடிஹெச்சில் ரிலீஸ் பண்ணி இந்த தயார்ப்பாளர்கள் பண்ணுற கஷ்டம் உழவுகளும் தெரியணும். இனிமேல் தயார்ப்பாளர் யாருமே கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து 1 வருஷம் ஆகும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அப்படி எடுத்து கஷ்டப்பட்டால் டிவிலையும் சும்மா ஒரு பப்ளிசிட்டியே இல்லாமல் போகும்போது ப்ரொடியூசர் யாருமே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா சம்பாதிச்ச சத்தியமே கிடையாது. அவங்களை காப்பாற்றுறதுக்கு அருமையான ஒரு ஐடியா. இதுல நஷ்டமே கிடையாது, இதுல லாபம் வராட்டாலும் நஷ்டம் கிடையாது. எனவே இந்த pocketpopcorn.com நிச்சயம் நான் என்னோட படத்தை முதல் படம் கல்யாண கனவு படத்தை கொடுத்துருக்கேன். நிச்சயமா படம் நல்லா இருக்கும். அதுல 6 பாடல்கள் போட்டிருக்கேன். ஒரு பாடல் கூட இது வரைக்கும் உலகத்துல கிடையாது. அதுல ஒரு பாடலை மட்டும் சொல்றேன் கேட்டுக்குங்க. 10 ஊரை தாண்டி போட்டு பட்டணத்தை தேடி வந்தேன், பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். எம்மனசும் ஆறலையே, ஏன் உசுரும் போகலையே, ஊர்மிச்சு வாழ்வதற்கு ஒரு வழியும் தோணலன்னு ஒரு கதாநாயகன் பாடுறப்பல ஒரு பாடல் வச்சிருக்கேன். அந்த பாடல கூட கேட்கல. எனவே இந்த ஒரு வெப்சைட்டில் மூலம் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்த படமும் திரு ஆப்பனூர் மாசா படம் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இதை ரிலீஸ் பண்ண உடனே கொடுக்குறேன். ரொம்ப நன்றி மற்றவர்களுக்கு. ரொம்ப வணக்கம். எட்வின் சாரை வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 வருஷமாவே தெரியும். ஏன்னா அவர் தயாரிச்ச சிவகிரிங்கிற ஒரு படத்தில் நான் அசோசியேட் ஆக்டர் ஒர்க் பண்ணேன். எங்க சார் வந்து சிவகிரி சிவாஜி வந்து அதில் டைரக்டர். ஸோ இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தில் இன்னைய வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ யதார்த்தம் நான் இங்கே சென்னை வந்திருந்தேன் பூஜை விழாவா. ஸோ உடனே வந்து பார்க்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கு. ரத்த கசிவு ஏற்பட்டு மண்டையில் மூளை சிந்திக்கவே முடியலை. ஸோ சிந்திக்க திராணி இருந்தும் ரத்தங்கள் வீணாகி கொண்டு இருக்கிறது, விரயமாகி கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு இயக்கத்தை துடைத்து ஒரு அருமையான வழி அன்னைக்கு மேற்கொண்டிருக்காரு. அந்த வழிக்கு முதல்ல ஒரு கிரேட் சல்யூட் சார். ஏன்னா எங்கம்மா இளம் டைரக்டர்ஸ் இன்னும் உருவாகிறோம்னா நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம். எத்தனை ஆண்டுகளை தொழில் கற்றுக்கிட்டு அது எங்கெங்கே போய் சொல்லி என்ன பண்ண முடியல, தடுமாறிக்கிட்டு இருக்கோம். நான் தூங்கி இன்று 5 நாட்கள் ஆகிறது. ஆனாலும் இங்கே நான் அந்த ஆனந்தத்தோடு பேசுகிறேன். காரணம் ப்ரொடியூசர்ஸுடைய அந்த நல்ல செழுமையான இந்த நீரோட்டம், ஒரு ரத்தோட்டம், ஒரு புதிய சமுதாயத்தை, புதிய கலையை வளர்க்கின்றதில் எல்லளவும் அல்ல ஐயமில்லை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அச்சனை பண்ணி இருக்கான்னு பார்க்காதீங்க. அஸ்டன் டேரக்டர்லாம் நம்ம மெட்ராஸ் வரவே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொடியூஸ் ஆனால் தான் வந்தேன்.
அது இறங்கணும்னு நேராக ப்ரொடியூசர் கன்சி போயிட்டேன், நம்பர் ஆயாச்சு. இப்போ 4 வருஷம் ஸ்ட்ரைட்டாக ஒரே படம் எடுத்து முடிச்சாச்சு, சூப்பராக வந்திருக்கு. சரி, இந்த படத்தை எந்தெந்த ஆங்கிளில் வைக்கலாம், சேட்டலைட்டு, ஃபம்மஸ், டிவிடி ரைட்ஸு, தியேட்ரிக்கல் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. படம் நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்குது, போட்ட காசுலாம் கைக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. சரி, இன்னும் இடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆன்லைன் மல்டிபிள் ஸ்பாட்டர், பாக்கெட் பாப்கார்ன். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக டெக்னாலஜி வந்து சினிமாவுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபிலிம்லேருந்து 16mm 35mm, 35mm 70mm, அப்புறம் அப்படியே டிஜிட்டல் அப்படி மாறும்போதுலாம் எல்லோரும் பழமை அதிகளாக ஒரு மாதிரி பேசுவாங்க, இதெல்லாம் செட் ஆகாது, சினிமாவுக்கு ஒத்து வராதுன்ட்டு. ஆனால் சில விஷயங்களை தடுக்கவே முடியாது. அது மாதிரி தான் இந்த ஒரு இன்டர்நெட்டு ரைட்ஸ் வந்து இதில் சரியான ப்ராஃபிட் இருக்குது. இதில் பத்திரிக்கைக்காரங்க, மற்ற மீடியா எக்ஸ்பர்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர், படத்தை பார்க்குறவங்க, வாங்குறவங்க எல்லாருமே யோசித்து பார்த்தாங்க உண்மை என்னன்னு தெரியும். நிஜமாவே ஒரு படத்தை ஒருத்தர் பார்க்கும்போது ப்ரொடியூசருக்கு வந்து காசு தேவை இருக்குது. இதில் 1% கூட டவுட் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. எந்த படமும் காசாக்க முடியும் இந்த வகையில். நம்ம படத்துக்கு காசு கிடைக்கணும் வேணாம்னு சொல்லுவோம் என்ன சார்?